வெல்கம் டு லக்ஷணிகா கிச்சன். இந்த வீடியோவில் டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி குயிக்காக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். 1/4 கிலோ பொட்டேட்டோவுக்கு 3 ஸ்பூன் போதுமானதாக இருக்கும். ஆயில் சூடானதும் பொட்டேட்டோ நல்லா தோல் எடுத்துட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை, வெரைட்டி ரைஸ், சாம்பார், ரசம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான மெத்தடு தான், சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் பொட்டேட்டோ ஃப்ரை நம்ம சேர்த்துருக்க ஆயில்ல நல்லா ஃப்ரை ஆகி வரும். ஓரளவு இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கினதும் 15-20 பூண்டு நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு சேர்க்கும்போது கேஸ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா பொட்டேட்டோ சாப்பிடும்போது பெயின் வரும், அதெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்து ஆயிலே ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓரளவு வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். தண்ணியே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது கூட 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிற மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் கரம் மசாலா. கரம் மசாலா சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். ஓரளவு வதங்கினதும் இந்த ஸ்டேஜில் பொட்டேட்டோக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேம்லே பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். சிம்பிளான பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ், சாம்பார், ரசம் எல்லாத்துக்கூடமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷணிகா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.